ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜெகன் கேட்டிருந்தான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ப்ரோக்ராமு, இந்த ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். இது என்ன சார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் உனக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன நேம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அல்லது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குடா. நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இதுமாரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதோட வரிசையில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, TERNARY, டெர்னரி ஆப்ரேட்டர் அல்லது கண்டிஷனல். டெர்னரி ஆப்ரேட்டர் அல்லது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிரஷன் 1, ஓகே, எக்ஸ்பிரஷன் 2 கோலன் எக்ஸ்பிரஷன் 3, இதுதான் இதோட சிண்டெக்ஸ். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2, எக்ஸ்பிரஷன் 3. அதாவது என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த கண்டிஷன்ல எது ட்ரூவோ, இது சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். நார்மலா நம்ம இஃபெல்ஸ்ல பார்த்துருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம், அதாவது எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரஷன் 3 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம்லேயே பாருங்க, A=10, B=6. அப்போ இது வந்து 10, இது வந்து 6. 10>6 செக் பண்ணுறோம். எதுடா கண்டிஷன் ட்ரூ தானே? கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி பிக். ஸோ அப்போ 10 இஸ் பிரிண்டட் இன் த ஸ்க்ரீன். இந்த பிக்கில் 10 சொல்கிறாரு. Bigs=10. ஃபைனலாக பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி பிக் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகிடும். எதனால இது டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்? எக்ஸ்பிரஷன் 1 இது, எக்ஸ்பிரஷன் 2, எக்ஸ்பிரஷன் 3, மூணு எக்ஸ்பிரஷனை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்றதுனால இது டெர்னரி ஆப்ரேட்டர். இதுக்கு ஏன் இன்னொரு பேர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு வந்துச்சு அப்படின்னா, எங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க, இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதனால இதுக்கு பேர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். Okay, so totally we are using 3 expression. It is ternary operator. Ternary is nothing but 3. Okay, thank you so much.